வணக்கம். மேரா தேஷ் பதல் ரஹா ஹை, என் நாடு மாறத் தொடங்கிவிட்டது. இந்த வார்த்தையை வேறு யாரும் கூறவில்லை. நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள்தான் இந்த வார்த்தையை கூறினார். இது மட்டுமல்ல, நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து அன்னதாதா என்று கூறின நபரும் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள்தான். அன்னம் நம் நாட்டு மக்களுக்கு சாப்பாடு போட்டு வரும் கடவுள் என்று கூறி வந்தார் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள். ஆனால் இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது உண்மையிலேயே நம் நாடு மாறிவிட்டது என்கிறது தான் புரிய வருகிறது. கடந்த 9 மாதங்களாக நம் நாட்டு விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடும் போது நம் நாடு, நம் நாட்டுடைய தலையெழுத்து மாறிவிட்டது என்கிற அந்த வார்த்தை உறுதியாகி விடுகிறது. எந்த விவசாயியை ஏறுபிடித்து பார்த்தோமோ, டிராக்டர் ஓட்டி பார்த்தோமோ, அந்த விவசாயி அதே ஏரை எடுத்து, அதே டிராக்டர் எடுத்து டெல்லி ரோட்டுகளில் போராடி வந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். எந்த விவசாயியை வயலில் வேர்வை சிந்தி பார்த்தோமோ, அதே விவசாயி மண்டையுடைந்து டெல்லி ரோடுகளில் போராடி வந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்தீர்கள். எந்த விவசாயியை விவசாயத்திற்காக தண்ணீரை இறைக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்து வந்தீர்களோ, அதே விவசாயி மீது வாட்டர் கேனனை வைத்து அதே தண்ணியை அவர்கள் மீது அடித்து அவர்களை பின்னாடி தள்ளிய காட்சிகளையும் நீங்கள் பார்த்தீர்கள். அனைத்துமே இந்த நாட்டில் தான் நடந்திருக்கிறது. இந்த நாடு மாறிவிட்டது. சிந்தித்து பாருங்கள், நம் நாட்டு விவசாயிகள் மீது தடியடி நடந்தது, நம் நாட்டு விவசாயிகள் மீது வாட்டர் கேனனை வைத்து பின்னாடி தள்ள சொன்னார்கள், நம் நாட்டு விவசாயிகள் நடந்து வரும் பாதையில் முள்ளுக்கம்பிகளை விரித்தார்கள், ஆணிகளை விரித்தார்கள், அவர்களை மிருகத்தை விட கேவலமாக நடத்தியது இந்த அரசாங்கம். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லியை நோக்கி வரும்போது அவர்கள் வந்து கொண்டிருக்கும் அந்த பாதையை, அந்த ரோட்டையே பாலம் பாலமாக வெட்டிவிட்டது இந்த அரசாங்கம். இந்த அனைத்துமே இந்த நாட்டில் மாறத் தொடங்கிவிட்டது. இதைத்தான் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் மீரா தேஷ் பதல் ரஹாக என்று நமக்கு புரிய வைத்தாரோ. அன்னதாத்தா, நம் அனைவருக்குமே சோறு போட்ட கடவுளை இது போன்ற ட்ரீட் பண்ண அரசாங்கமும் இதே அரசாங்கம்தான். கடந்த 9 மாதங்களில் நம் நாட்டில் என்னெல்லாம் மாறிவிட்டது என்று நீங்கள் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீர்கள். டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர்கள், காசிப்பூர், டெக்ரி, லோனி போன்ற பார்டர்களில் நம் நாட்டு விவசாயிகள் போராடி வந்தார்கள். இதே போராட்டத்திற்கு பின்னாடி நம் நாட்டு அரசாங்கம் விவசாயத்தையே கார்ப்பரேட் கையில் விற்றுவிட்டது. ஒரு படம் வெளிவந்தது, ஒரு விவசாயியிடம் கார்ப்பரேட் பேரம் பேசிய அந்த விஷயம். ஒரு கிலோ தக்காளி வெறும் 1 ரூபாய்க்கு கேட்டிருக்கிறார். கோபமடைந்த விவசாயி அந்த அனைத்து தக்காளியுமே ரோட்டில் எரிஞ்சு விட்டு வீட்டிற்கு திரும்பிய காட்சி நீங்கள் அனைவருமே பார்த்தீர்கள். இன்னைக்கு 9 மாதங்கள் முடிந்த பின் கூட உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நம் நாட்டு விவசாயிகளுடைய இந்த போராட்டம் சக்சஸ் ஆகாத காரணத்திற்கு பின்னாடி இல்லை, மிக முக்கியமான காரணம், நீங்களும் அதில் ஒரு காரணமாக இருக்கிறீர்கள். இதுதான் மிகப்பெரிய கேவலமாக இருக்கிறது. நாம் அனைவருமே இது போன்ற வீடியோக்களை மட்டும்தான் பார்த்து வருகிறோம், பகிர்ந்து வருகிறோம். ஆனால் இதை தாண்டி நம் நாட்டு விவசாயிகளுடன் போய் நாங்கள் நிற்கிறோம் உங்களுடன், நீங்கள் தைரியமாக இருங்கள், நீங்கள் தைரியமாக உங்களுடைய போராட்டத்தை தொடங்குங்கள் என்று யாருமே அந்த செயலை செய்யவில்லை. பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியை மட்டும் தான் படித்து வருகிறோம், இதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்கவில்லை. ஒரு கார்ப்பரேட் 1 கிலோ தக்காளியை 1 ரூபாய்க்கு கேட்டபடி தான் நாளைக்கு அதே கார்ப்பரேட் அதே 1 ரூபாய்க்கு வாங்கிய தக்காளியை உங்களிடம் வந்து 500 ரூபாய்க்கு விற்க பார்ப்பார். அன்னைக்கு உங்களால் அந்த தக்காளியை கூட வாங்க முடியாமல் பிள்ளை வறுத்து சாப்பிடும் காலகட்டம் வரும்போது இந்த வழி, இந்த வேதனை உங்களுக்கு புரிய இருக்கிறது. கடையில் போனால் அரிசி கிடைக்கிறது, பருப்பு கிடைக்கிறது, காய்கறி கிடைக்கிறது, பழம் கிடைக்கிறது. இந்த தைரியத்தில் தான் நாம் அனைவரும் அமைதியாக இருக்கிறோம். நம் நாட்டு விவசாயிகளுடைய வழி, வேதனை எதுவுமே நமக்கு புரியவில்லை. அந்த விவசாயி எப்படி ரோட்டில் தக்காளியை தூக்கி வீசி விட்டாரோ அதே பாணியில் தான் நாளைக்கு கார்ப்பரேட் நாம் அனைவருமே தூக்கி ரோட்டில் வீச இருக்கிறார்கள். இது இன்னைக்கு உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் வரும் ஒரு சில வருடங்களிலேயே உங்களுக்கு இது புரிய இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டம். கடந்த 9 மாதங்களில் நம் நாட்டில் நடந்த பல விஷயங்கள், முக்கியமாக இந்த விவசாய துறையை சம்மந்தப்படுத்தி நடந்த பல விஷயங்கள். ஒரு பக்கம் நம் நாட்டு விவசாயிகள் போராடி வருகிறார்கள், இன்னொரு பக்கம் கார்ப்பரேட் நம் நாட்டு விவசாயத்தை பணம் கொடுத்து வாங்க தொடங்கிவிட்டார்கள். 3 வேளாண் சட்டம் இந்தியாவில் வந்தவுடனேயே உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல கார்ப்பரேட் நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்க கார்ப்பரேட் நிறுவனங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஷனிங் செக்டரில், அதாவது ரீட்டெயில் செக்டரில் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட தொடங்கிவிட்டார்கள்.
வெறும் 9 மாதத்திற்குள் 45,000 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் வந்திருக்கிறது. எஃப்டிஐ வழியாக, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக. இதிலிருந்து விவசாயிகளுக்கு என்ன லாபம், இதிலிருந்து மக்களுக்கு என்ன லாபம், இதிலிருந்து நாட்டிற்கு என்ன லாபம் என்று நீங்கள் இந்த பதிவில் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். தமிழக விவசாயிகள் மார்ச் 2017 டெல்லி பனியில் ரோட்டில் இறங்கி சட்டை இல்லாமல் போராடிய காட்சி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். வாயில் எலிய கடித்தபடி அந்த படங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் அவர்களுடைய சத்தம், அவர்களுடைய கோரிக்கை யாருமே கேட்கவில்லை. அவர்கள் வீட்டிற்கு திரும்பி விட்டார்கள். அதே வருடம் மத்திய பிரதேசத்தில் ஜூன் 6 தேதி 2017 மத்திய பிரதேசத்தின் மன்சோர் என்கிற இடத்தில் ஒரு கலவரம் வெடித்தது. 6 விவசாயிகளை சுட்டுக் கொன்றது இந்த அரசாங்கம். அந்த 6 கொலைகளை அதற்கான இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. ஏகே ஜெயனின் கமிட்டி, ஜஸ்டிஸ் ஏகே ஜெயனுடைய இந்த கமிட்டி தலைமையில் வெளிவந்த அந்த ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது போலீஸ் மீது எந்த விதமான தவறும் அல்ல, அரசாங்கத்தின் மீது எந்த விதமான தவறும் அல்ல, செல்ஃப் டிஃபென்ஸிற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார்கள் என்று அந்த ரிப்போர்ட்டை எழுதிவிட்டார்கள். இதே பாணியில் 2 நாட்களுக்கு முன் ஹரியானாவில் கர்னாலில் நடந்த சம்பவம், அரசு அதிகாரி நேரடியாக விவசாயிகளுடைய மண்டையை பொளந்துவிடுங்கள் என்று ஒரு வீடியோவில் பதிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோ வெளிவந்த பின் கூட ஹரியானாவின் சீஃப் மினிஸ்டர் மனோகர் லால் கட்டர் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், எங்கள் அரசாங்கத்தின் மீது எந்த விதமான தவறும் அல்ல, எங்கள் அரசு அதிகாரி மீது எந்த விதமான தவறும் அல்ல, செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இந்த கலவரத்தை அடக்குவதற்காக விவசாயிகள் போலீசார் மீது கல்கரை வீசினார்கள், அவர்கள் தான் இந்த கலவரத்தை தூண்டிவிட்டார்கள், அவர்களை கண்ட்ரோல் செய்வதற்காக தான் இந்த தடியடையை நடத்தினோம் என்று ஹரியானாவின் சீஃப் மினிஸ்டர் மனோகர் லால் கட்டர் அவர்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் நியாயப்படுத்தி விட்டார்கள். 6 கொலைகள் நியாயமாகிவிட்டது, கர்னாலில் நடந்த தடியடி தாக்குதல் நியாயமாகிவிட்டது, போலீசார்கள் அடித்த அடியில் ரத்தம் வெள்ளமாக இருக்கக்கூடிய எத்தனையோ விவசாயிகளுடைய படங்களை நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு இடத்தில் கூட விவசாயிகள் கையில் கல் இருக்கும்படி, விவசாயிகள் போலீசார்களை தாக்கியபடி எந்த விதமான காட்சி, எந்த விதமான வீடியோ போட்டோ எதுவுமே வெளிவரவில்லை. அப்போது யார் உண்மையை பேசி வருகிறார், யார் பொய்யை பேசி வருகிறார் என்று உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். நியாயப்படுத்தி பார்க்கும் வேலையை தான் இந்த அரசாங்கம், இந்த அரசியல்வாதிகள் பார்த்து வருகிறார்கள். எந்த எஸ்டிஎம் இந்த உத்தரவை கொடுத்தாரோ, அதாவது விவசாயிகளுடைய தலையை உடைத்து விடுங்கள் என்று எந்த எஸ்டிஎம் இந்த உத்தரவை கொடுத்தாரோ, அந்த எஸ்டிஎம்ஐ காப்பாற்றுவதற்காக மனோகர் லால் கட்டர் இறங்கிவிட்டார், அந்த மாநிலத்தின் டிஎம் இறங்கிவிட்டார். இந்த ஆஃபீஸர் ஒரு நேர்மையான ஆஃபீஸர். இந்த ஆஃபீஸருடைய நேர்மை அனைவருக்குமே தெரியும். மக்களுடைய நலத்திற்காக தான் விவசாயிகள் மீது தடியடியை நடத்த சொன்னார் என்று அவரையும் நியாயப்படுத்தி விட்டார் அந்த மாநிலத்தின் உயிர் அதிகாரியான டிஎம் அவர்கள். மன்சோரில் 6 விவசாயிகளுடைய உயிர் பிரிந்த கதையை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். அப்போதான் இந்த அனைத்து விஷயமும், இன்னைக்கு நம் நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயமுமே உங்களுக்கு புரிய இருக்கிறது. மன்சோர் மத்திய பிரதேஷ், 6 நபர்கள் உயிரை இழந்துவிட்டார்கள். கர்னாலில் 1 நபர் உயிரை இறந்துவிட்டார். கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட நபர்கள் காயமாகிவிட்டார்கள். நம் நாட்டு விவசாயிகள் எடுத்து வைக்கும் கோரிக்கை, இறந்த நபருக்கு 25 லட்சம் அந்த நபருடைய குடும்பத்தினர்களுக்கு கொடுக்க வேண்டும், பலத்த காயங்களுடன் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும், உயிரிழந்த விவசாயி குடும்பத்திலிருந்து 1 நபருக்கு வேலையை கொடுங்கள் என்று அந்த கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கான அல்டிமேட்டமும் 6 தேதி, அதாவது வரும் 6 தேதி 6 செப்டம்பர் 2021 இந்த வேலையை நீங்கள் பார்த்துவிட வேண்டும். சரி, நம் நாட்டு அரசாங்கம் விவசாயிகள் கூறும்படி உயிரிழந்த நபர் வீட்டிற்கு 25 லட்சம், மற்ற நபர்களுக்கு 2 லட்சம் கொடுத்துவிட்டால் கூட இதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்த பார்க்கிறீர்கள்? அப்போது அரசாங்கம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டால் யாரை வேணாலும் அடிக்கலாம், 25 லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டால் யாரை வேணாலும் கொன்றுவிடலாம், இதைத்தான் நம் நாட்டு அரசாங்கம் எடுத்துக்காட்டு பார்க்கிறதா? நம் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உயிருக்கான தொகை வெறும் 25 லட்சம் ரூபாய் மட்டும்தானா? அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டங்களை உள்திணிக்கிறதற்காக கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் இந்த 9 மாதங்களில் இந்த போராட்டத்தில். எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் நம் நாட்டு அரசாங்கத்தின்
எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷனும் நீங்கள் பார்க்கவில்லை. 9 மாதங்களில் எத்தனை நபர்கள் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எத்தனை நபர்கள் எத்தனை விவசாயிகள் உயிரை இழந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, யார் தற்கொலை செய்து கொண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் கொண்டு வந்த இந்த 3 வேளாண் சட்டமும் சட்டம்தான், இதை நாங்கள் நீக்க மாட்டோம். ஜூன் 1 மன்சோரில் இந்த விவசாய போராட்டம் தொடங்கியது. ஜூன் 1, 2017 அடுத்த நாள், அதாவது 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, இந்த 2 நாட்களும் இந்த விவசாய போராட்டம் கொஞ்சம் தீவிரமாகினது. அதாவது பால், காய்கறி, பழம் போன்ற அனைத்து விஷயத்தையுமே ரோட்டில் கொட்டிவிட்டு தன்னுடைய கோபத்தை எடுத்து காட்டினார்கள் நம் நாட்டு விவசாயிகள். ஜூன் 4ஆம் தேதி இவர்களுடைய கோபம் இன்னும் அதிகரித்திருக்கிறது. அதாவது எந்த விதமான அரசியல் அதிகாரியோ அல்ல அரசியல் தலைவரோ யாருமே எங்களை வந்து பார்க்கவில்லை, எங்களுடைய கோரிக்கைகளை கேட்கவில்லை. ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஒரு சில வண்டிகளை, வாகனங்களை கொளுத்தியிருக்கிறார்கள். தவறான செயல், ஆனால் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுவதற்காக அவர்கள் எடுத்த வழி அந்த வழியாக இருந்தது. ஆனால் எந்த விதமான தாக்குதல், எந்த விதமான துப்பாக்கி சூடும் அன்னைக்கு போலீஸ் நடத்தவில்லை. அடுத்த நாள், அதாவது ஜூன் 5ஆம் தேதி, மீண்டும் ஒரு முறை ஒரு வன்முறை, ஒரு கலவரம் வெடித்திருக்கிறது. ஜூன் 6ஆம் தேதி பிப்ளி மண்டியில் சிஆர்பிஎஃப் போலீஸாருடைய குண்டுகள் பாய்ந்து 2 விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். அதை கேட்டு போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்ட நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த போலீஸார்கள் அவர்களை பார்த்து துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கிறார்கள். அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் 3 விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். அதே நாள் ஜூன் 6, 2017 ஒரு விவசாயி தலுந்தா மன்சோர் என்கிற இந்த இடத்தில் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார் துப்பாக்கி சூட்டுப்பான். ஆனால் நம் நாட்டு அரசாங்கம் எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷன், எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் பதில் கொடுக்கவில்லை, மறுத்துவிட்டார்கள். 8 ஜூன் 2017 ராகுல் காந்தி இந்த விவசாயிகள் விவசாய போராட்டத்தில் கலந்து கொள்ள போனபோது மத்திய பிரதேசத்திற்குள்ளேயே ராகுல் காந்தி போகாதபடி இந்த அரசாங்கம் தடுத்திருக்கிறது. அவரை சிறையிலும் அடைத்து விட்டார்கள், கைது செய்தார்கள். ஜூன் 9ஆம் தேதி ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த கமிஷன் அடுத்த ஒரு வருடத்திற்குள், அதாவது மே 2018 இங்கே நடந்த சம்பவத்திற்கு பின்னாடி உள்ள காரணங்களை எடுத்து காட்ட வேண்டும் என்கிற அந்த உத்தரவு. ஏகே ஜெயன் தலைமையில் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. ஜூன் 13ஆம் தேதி, அதாவது அடுத்த வருடம் ஜூன் 13ஆம் தேதி, ஜோதிர் ஆதித்யா சிந்தியா, காயமடைந்த நபர்கள் உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தினரிடம் போய் பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கிறார்கள். அவரையும் போகவில்லை, விடவில்லை. அடுத்த வருடம் பிறந்துவிட்டது. ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து இன்னொரு போராட்டம் வெடித்திருக்கிறது மன்சோர் மத்திய பிரதேசத்தில். இந்த போராட்டத்திற்கு பின் சோஷியல் மீடியாவின் ப்ரெஷர், அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தின் ப்ரெஷருக்கு பின் நம் நாட்டு அரசாங்கம் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டார்கள். இந்த ரிப்போர்ட்டில் இவர்கள் எழுதிய வார்த்தைகள், அரசாங்கத்தின் மீது எந்த தவறும் அல்ல, நம் நாட்டு விவசாயிகள் மீது தான் அனைத்து தவறுமே இருந்தது. இவர்கள் எடுத்த வழி சரியான வழி அல்ல. செல்ஃப் டிஃபென்ஸிற்காக போலீஸ் சிறிய பலப்பிரயோகம், அதாவது 6 நபர்களுடைய உயிர் பிரிவது நம் நாட்டு அரசாங்கத்திற்கு சிறிய பலப்பிரயோகம் என்று இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். யார் மீதும் எந்த தவறும் அல்ல. இந்த சம்பவத்தை காரணம் காட்டி காங்கிரஸ் ஆட்சியை மாற்றி கொண்டது. அதாவது சிவராஜ் சிங்குடைய அரசாங்கத்தின் போது நடந்த இந்த சம்பவம், இதற்கு பின் நடந்த தேர்தலில் காங்கிரஸிற்கு கிடைத்தது வெற்றி. கமல்நாத் அவர்கள் இந்த மாநிலத்துடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கொடுத்த வாக்குறுதிகள், இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அனைத்து நபர்களுக்கும் நாங்கள் நியாயத்தை வழங்கி கொடுப்போம் என்று. ஆனால் அவர்களும் இந்த நியாயத்தை கொடுக்கவில்லை. அவர்கள் எடுத்து வைத்த பதில், வெளிவந்த ரிப்போர்ட் படி யார் மீதும் எந்த விதமான குற்றமும் இல்லை, கிளீன்சிட் கொடுத்து விட்டது இந்த கமிட்டி, அதற்கு பின் எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று அவர்கள் கொடுத்த பதில். எந்த எம்எல்ஏக்களை வைத்து காங்கிரஸ் தன்னுடைய சாசனத்தை அமைத்ததோ மத்திய பிரதேசத்தில், அதே எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி மீண்டும் ஒரு முறை பிஜேபியுடைய சாசனம் மத்திய பிரதேசத்தில் அமர்ந்தது. மீண்டும் ஒரு முறை சிவராஜ் சிங் சௌஹானுடைய அந்த அரசாங்கம் பிஜேபியிலிருந்து காங்கிரஸ், காங்கிரஸிலிருந்து பிஜேபிக்கு கட்சி மாறிவிட்டது, ஆட்சி மாறிவிட்டது. ஆனால் நம் நாட்டு விவசாயிகளுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்கவில்லை. சிவராஜ் சிங் அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல கமல்நாத்துடைய அரசாங்கமாக இருக்கட்டும், மீண்டும் ஒரு முறை வந்த சிவராஜ் சிங்குடைய அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த 3 டேர்ன்யூர்லையும் நம் நாட்டு அரசாங்கம் எடுத்து வைத்த அந்த வாக்குறுதி, விவசாயிகளுடைய லோன், விவசாயிகளுடைய கடனை நாங்கள் ரத்து செய்துவோம் என்று. ஆனால் அதுவும் நடக்கவில்லை. இந்த கடனை ரத்து செய்வதே ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக மாறிவிட்டது.
ஆறு நபர்கள் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்கவில்லை. இந்த பட்டியலில் யாருடைய பெயர் இருந்ததென்று அந்த ஸ்கேமையும் நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த அளவில் நம் நாட்டு அரசாங்கம், நம் நாட்டு அரசியல்வாதிகள் ஊழல் செய்து வருகிறார்கள் என்று. உயிர் இழந்த நபர்கள், அந்த கிராமத்திலேயே வசிக்காத நபர்கள், யார் கடனை வாங்கவில்லையோ அவர்களுடைய பெயர், கடனை கட்டிய நபர்கள் அவர்களுடைய பெயர், அதாவது கடன் தொகை யாருக்குமே ரத்து செய்யப்படவில்லை. ஒரு சில நபர்கள் இஎம்ஐ கட்டி வந்து கொண்டிருந்த நபர்கள், இதற்கு மேல் நீங்கள் இஎம்ஐயை கட்ட வேண்டாம் என்று இதே அரசியல்வாதிகள் தான் கூறியிருக்கிறார்கள். ஒரு சில வருடங்களுக்கு பின் இவர்கள் கட்டாத கடனிற்கு வட்டியை போட்டு குறைஞ்சபட்சம் 16,000, அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை வட்டி அதிகரித்து விட்டது. அந்த வட்டியும் கட்டச் சொல்லி பேங்க் அதிகாரிகள் நம் நாட்டு விவசாயிகளை மிரட்டியிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு லாபம் கிடைத்தது, ஆனால் நம் நாட்டு விவசாயிகளுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்கவில்லை. இதுதான் கடந்த 9 மாதங்களாக நம் நாட்டு விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. அவர்கள் இழந்தது 600 விவசாயிகளை, அவர் இழந்தது தன்னுடைய விவசாயத்தை, அவர்கள் இழந்தது தன்னுடைய நிம்மதியை, அவர்கள் இழந்தது இந்த நாட்டு அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை. அதற்கும் மேலே இந்த நாட்டு பொருளாதாரத்தையும் இந்த நாட்டு விவசாய மண்டிக்களையும் கார்ப்பரேட் கையில் இழந்து விட்டார்கள் நம் நாட்டு விவசாயிகள். இதை எதிர்த்து தான் கடந்த 9 மாதங்களாக உங்களுக்காக, எனக்காக, நம் வருங்கால சந்ததிக்காக நம் நாட்டு விவசாயிகள் போராடி வருகிறார்கள். ஆனால் நமக்கு உரைக்கவில்லை, நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. 9 மாதங்களாக நம் நாட்டு விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடி வருகிறார்கள். இந்த 3 வேளாண் சட்டத்தை எதிர்த்து நம் நாட்டு அரசாங்கம் இந்த 3 வேளாண் சட்டத்தை அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் என்கிற பெயரில் கொண்டு வந்தது. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் என்கிற பெயரில் நம் நாட்டு விவசாயத்தை பிரைவேட்டைசேஷன் என்கிற பெயரில் பிரைவேட் கையில் வைக்கும் வேலையை தான் இந்த அரசாங்கம் பார்த்திருக்கிறது. இதை எதிர்த்து தான் நம் நாட்டு விவசாயிகள் போராடி வருகிறார்கள். ஒரு பக்கம் நம் நாட்டு விவசாயிகள் இந்த 9 மாதங்களாக போராடி வரும்போது, அதே தருணத்தில் இன்னொரு புறம் எஃப்டிஐ என்கிற பெயரில், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற பெயரில் கார்ப்பரேட்கள் ராஷனிங் பிஸ்னஸில் 6.2 பில்லியன் டாலரை இன்வெஸ்ட் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த விவசாயம் எங்கள் கையில் தான் வரப்போகிறது, இதற்காக அனைத்து துறையுமே நமக்கு சாதகமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வேலைக்காக இவர்கள் இன்வெஸ்ட் செய்த தொகை 6.2 பில்லியன் டாலர். இந்திய பணமதிப்புப்படி 45,304 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் முதலீடு செய்திருக்கிறது இந்த பிரைவேட் நிறுவனங்கள் கடந்த 9 மாதங்களில். இதே நேரத்தில் அமேசான், பிக் பஜார், ரிலையன்ஸ், அடானி, விவோ, யூனிகார்ன், ஃப்ளிப்கார்ட், மை லிமிடெட், இது போன்ற எத்தனையோ பிரைவேட் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கிறார்கள் விவசாயத்திற்காக, அக்ரிகல்ச்சருக்காக. அப்போது எப்படி விவசாயிகளுக்கு கிடைத்து வந்த இந்த லாபம் ஷிஃப்ட் ஆகியிருக்கிறது என்று பாருங்கள். இந்த தருணத்தில் அரசாங்கம் செய்த காரியம் என்ன? அரசாங்கம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை அமைத்து கொடுத்தது. அரசாங்கம் 100% எஃப்டிஐ, அதாவது 100% வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் செய்து கொள்ளலாம், 100% இந்திய விவசாயத்தை தன் கைக்குள் போட்டுக்கொள்ளலாம், இந்த பிளாட்ஃபார்மை அமைத்து கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம். இதையும் தாண்டி நம் நாட்டு விவசாயிகள் விளைய வைத்த இந்த பொருட்களை எவ்வளோ வேணாலும், எத்தனை நாட்கள் வேணாலும் நீங்கள் பதுக்கலாம், குற்றம் அல்ல. இதற்கு முன்னாடி இது குற்றமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இதற்கு மேல் இது குற்றம் அல்ல, நீங்கள் பதுக்கலாம், நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் மக்களுக்கே விற்கலாம் என்கிற அந்த வேலையை இந்த அரசாங்கம் அமைத்து கொடுத்திருக்கிறது. எந்த இடத்தில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்ததோ, அதாவது காஜிப்பூர், டிகிரி, சிந்து பார்டரில் எந்த போராட்டம் கடந்த 9 மாதங்களாக நடந்து வந்து வருகிறதோ, அதே இடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய 4 நகரங்கள், டெல்லி, நொய்டா, குட்காவ், காசியாபாத், இந்த 4 நகரங்களில் கிட்டத்தட்ட 80 மடங்கு அதிக ராஷன் கடைகள் திறந்திருக்கிறது, பிரைவேட் ராஷன் கடைகள். எந்த அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கிறது என்று பாருங்கள். அனைத்துமே எங்கள் கையில். ராஷன் மார்க்கெட், இந்தியாவுடைய ராஷன் மார்க்கெட் எந்த அளவில், எவ்வளோ பெரிய மார்க்கெட் என்று அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் 21 கோடி ராஷன் கார்டுகள் இருக்கிறது. இதை நம்பி 80 கோடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எந்த அளவில் இந்த மார்க்கெட் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரீட்டெயில் செக்டர், அனைத்து ரீட்டெயில் செக்டருமே நீங்கள் ஒன்றிணைத்து பார்க்கும்போது
80% ரீட்டைல் செக்டர் வெறும் ராஷனிங் வழியாகவே வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராஷன் வழியாகவே 80% ரீட்டைல் செக்டர். இந்த ஒட்டுமொத்த ரீட்டைல் செக்டருடைய தொகைதான் என்ன? $883 billion இந்த பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்கிறது. அந்த அளவில் இந்தியாவில் இந்த ரீட்டைல் செக்டருக்கான மார்க்கெட் இருக்கிறது. இந்திய பண மதிப்பு படி 64,52,000 crore rupees இந்த பிஸ்னஸ். இதே 2024 வரை நம் நாட்டு விவசாயிகள் கூறி வரும் அந்த வார்த்தைகள். 2024 வரை கூட நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம், இந்த இடத்திலேயே எங்களோட போராட்டம் தொடங்க இருக்கிறது. அல்ல என்றால் 2024 நாங்கள் அரசியலில் குதித்து விடுவோம் என்று. அரசியலில் குதித்தால் கூட ஒரு எம்பி, இரண்டு எம்பி, ஒரு 10 MP எம்எல்ஏக்கள் நீங்கள் தேர்வு செய்வீர்கள். ஆனால் நம் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த ஒரு சில எம்பி எம்எல்ஏக்களையுமே தன் பக்கம் மாற்றிவிட மாட்டார்களா என்கிற என்ன கேரண்டி இருக்கிறது? அரசியல்தான் நம் நாட்டு விவசாயிகளை காப்பாற்ற முடியுமா? அரசியல் வழி மட்டும்தான் இந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியுமா என்றால் அதுவும் ஒரு மிகப்பெரிய டவுட்ஃபுல்லாக தான் இருக்கிறது, மிகப்பெரிய கேள்வியுடன் தான் இருக்கிறது. வரும் 2024 வரை இதே செக்டர், அதாவது ரீட்டைல் செக்டர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீட்டைல் செக்டர் 1.3 trillion உயர இருக்கிறது. இப்போதைக்கு 883 billion, 2024 வர வர 1.3 trillion மதிப்புக்கான இந்த இந்திய ரீட்டைல் செக்டர், அதாவது கிட்டத்தட்ட 95,00,000 crore rupees இந்திய பணமதிப்பு படி. இதை கிராசரி ராஷனிங்கை மட்டும் தனியாக பிரித்து பார்த்து விடுங்கள். அதாவது எந்த உற்பத்தியை நம் நாட்டு விவசாயிகள் கொண்டு வருகிறார்களோ, அரிசி, பருப்பு, கோதுமை, உப்பு, மிளகாய் பொடி, எதை தொட்டாலும் எந்த விஷயத்தை விவசாயிகள் விளைய வைத்து வருகிறார்களோ அந்த விவசாயிகளை சார்ந்த மார்க்கெட் மட்டுமே 44,00,000 crore rupees மார்க்கெட் இன்னைக்கு இருக்கிறது. 2024 வர வர இந்த மார்க்கெட் இன்னும் அதிகமாக அதிகரித்து 64,00,000 crore rupees உயர இருக்கிறது. இன்னைக்கு 44,00,000 crore, 2024 வர வர 64,00,000 crore rupees. சிந்தித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய மார்க்கெட். இந்த மார்க்கெட்டிற்காக நம் நாட்டு அரசாங்கம் கொடுத்த ஓப்பனிங், கொடுத்த ஸ்பேஸ், வழி 100% FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 100%. ஒட்டுமொத்த இந்திய விவசாயத்தை வெளிநாட்டு கையில் விற்கும் வேலையை தான் இந்த அரசாங்கம் பார்த்திருக்கிறது. கார்ப்பரேட் கையில் விற்கும் வேலையை தான் இந்த அரசாங்கம் பார்த்திருக்கிறது கடந்த 9 மாதங்களில். இதே விஷயத்தை நம் நாட்டு அரசியல்வாதிகள் பெருமையாக எடுத்து காட்டி வருகிறார்கள். அதாவது நம் நாட்டை வித்த விஷயத்தை, நம் நாட்டு விவசாயத்தை பிரைவேட் கையில், கார்ப்பரேட் கையில் வித்த இந்த விஷயத்தை பெருமையாக பேசும் நம் நாட்டு அரசாங்கத்தின் ஐடியாலஜியை என்னால் புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பட்டியலில் இந்தியாவுடைய இடம் FDI பட்டியலில் 11வது இடத்திற்கு உயர்ந்து விட்டது என்று கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலை பார்த்தீர்கள்னா அமெரிக்கா, சைனா, கனடா, ஜெர்மனி, பிரிட்டன், இட்லி, சுவிட்சர்லாந்து போன்ற பல உயர்ந்த நாடுகள், வளர்ந்த நாடுகள், இந்தியாவும் அந்த வளர்ச்சி பாதையில் போய்விடும் என்று. ஆனால் இவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லாத இன்னொரு விஷயம் இருக்கிறது. அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய விவசாயி அவர்களுடைய மாத வருமானம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயியுடைய குறைஞ்சபட்சம் 75 மடங்கிலிருந்து 1,000 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் சஸ்டெயின் செய்ய முடியும். ஆனால் இந்தியாவில் அந்த விவசாயத்தை அழித்து நம் நாட்டு விவசாயிகளை கூலியாக மாற்றும் வேலையை தான் இந்த அரசாங்கம் பார்த்திருக்கிறது. ஆனால் உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் வேலை, நாங்கள் FDI கொண்டு வந்து விட்டோம், உலக நாடுகளுக்கு முன்னாடி இந்தியா ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. April 2020 March 2021 வரை ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்திருக்கிறது. DPIIT, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், இவர்கள் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது $3.4 billion ப்ராஜெக்ட்ஸ் அரசாங்க வழியாக கார்ப்பரேட் கையில் ஷிஃப்ட் ஆகி இருக்கிறது என்று. சிந்தித்து பாருங்கள், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீட்டைல் செக்டர் $6.2 billion, ஆனால் அதிலிருந்து $3.4 billion ஏற்கனவே பிரைவேட் கையில் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. இந்த 9 மாதங்களில் புதிய மார்க்கெட்டை கிரியேட் செய்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் என்றால் போபால், ராஞ்சி, கான்பூர், லக்னோ, ராய்ப்பூர், வாரணாசி போன்ற இந்த புதிய மண்டிகள், பிரைவேட் மண்டிகள் கடந்த 9 மாதங்களில் இந்தியா மாறிவிட்டது. நம் நாட்டு விவசாயிகள் கடந்த 9 மாதங்களாக எடுத்து வைக்கும் ஒரே கோரிக்கை, MSPயை சட்டமாக்கி விடுங்கள்.
எம்எஸ்பி விலை எந்த விலையை அரசாங்கம் நிர்ணயம் செய்கிறதோ அதே விலையில் வாங்கும்படி அதற்கான சட்டம் வேணும் என்று. ஆனால் அரசாங்கம் கொடுத்த பதில், அப்படி எம்எஸ்பியை நாங்கள் சட்டமாக்கிவிட்டால் எங்கள் மீது 18-20 லட்சம் கோடி ரூபாய்க்கான பாரம் வந்துவிடும் என்று. ஆனால் அரசாங்கம் உங்களுக்கு கூறாத ஒரு விஷயம், 20 லட்சம் கோடி ரூபாய் பாரமாகிவிடும் என்று அரசாங்கம் எடுத்து காட்டி வருகிறது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நம் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த நாட்டிற்காக கொடுக்கும் லாபம் மட்டுமே 44 லட்சம் கோடி ரூபாய் வருமானம். ஆனால் இந்த வருமானத்தை, இதற்கான பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், இதை அனைத்துமே பிரைவேட் செக்டரில் கொடுத்துவிட்டு, பிரைவேட் கையில், கார்ப்பரேட் கையில் கொடுத்துவிட்டு அதற்கான கமிஷனை மட்டும் வாங்கும் வேலையை தான் இந்த அரசாங்கம் பார்த்து வந்திருக்கிறது. அதற்காக தான் இந்த 3 வேளாண் சட்டம். ஆனால் உங்களுக்கு இது புரியாது, எனக்கு இது புரியாது, காசை கொடுத்து பழம், காய்கறி, அரிசி, பருப்பு, உப்பு அனைத்தையுமே நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோம். நம் நாட்டு விவசாயிகளுடைய வலி வேதனை நமக்கு புரியவில்லை. 9 மாதங்களாக போராடி பார்த்தாச்சு, கத்தி பார்த்தாச்சு, அடி வாங்கி பார்த்தாச்சு. கடந்த 9 மாதங்களாக நம் நாட்டு விவசாயிகள் படாத பாடல்ல, அவர்கள் படாத கஷ்டம் அல்ல, குளிர், பனி, மழை அனைத்தையுமே பார்த்தார்கள். கடைசியில் மண்டையும் உடைத்து கொண்டார்கள். ஆனால் நம் நாட்டு விவசாயிகள் ஒருபோதும் இந்த அத்துமீறலுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒவ்வொரு முறையும் நம் நாட்டு விவசாயிகள் எடுத்து வைக்கும் அந்த வார்த்தைகள், இது காந்தி பிறந்த நாடு, நாங்கள் அஹிம்சை வழியில்தான் போவோம், நாங்கள் எந்த விதமான ஹிம்சாவும் கையில் எடுக்க மாட்டோம். இதைத்தான் கர்னாலில் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். ரோட்டை பிளாக் செய்தார்கள். கடந்த 9 மாதங்களாக டெல்லியில் போராடி வருகிறார்கள். ஆனால் எப்போதுமே எந்த விதமான அத்துமீறலிலும் நம் நாட்டு விவசாயிகள் இறங்கவில்லை. ஆனால் அரசாங்கம், இவர்கள்தான் கற்களை எங்கள் மீது எரிந்தார்கள், அதனால் தான் நாங்கள் இவர்களை தாக்கினோம் என்று நியாயப்படுத்தி பேசி வருகிறார்கள். சிந்தித்துப்பார்கள், நம் நாட்டு விவசாயிகளுடைய தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்கிறது, நம் நாட்டு அரசியல்வாதிகளுடைய தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்கிறது. வரும் 2024 வர வர 65 லட்சம் கோடி ரூபாய்க்கான இந்த பிஸ்னஸை ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் தன் கையுக்குள் கைப்பற்ற பார்க்கிறது. அதற்கான வழியை தான் இந்த அரசாங்கம் எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த நாட்டை நடத்துவதற்காக எந்த விதமான வழியும் இவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் நாட்டு சொத்தை வித்தாவது, மக்களுடைய சொத்தை வித்தாவது இந்த நாட்டை நடத்தலாம் என்கிற ஐடியாலஜி தான் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது. 2 கோடி வேலைவாய்ப்பு, விவசாயிகளுக்காக தான் நாங்கள் பாடுபட்டு வருகிறோம் போன்ற எத்தனையோ வாக்குறுதிகள் அனைத்துமே இன்றைக்கி நடக்காமல் தான் இருக்கிறது. நம் நாட்டு விவசாயிகளுடைய இந்த ஒட்டுமொத்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒட்டுமொத்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரில், அதாவது 2024 வரை இருக்கும் 65 லட்சம் கோடி ரூபாய்க்கான அந்த பிஸ்னஸ், இதை நடத்துவதற்காக இந்தியாவில் ஏபிஎம்சி மண்டிக்கள் வெறும் 1000 நம்பர் தான் இருக்கிறது. அதை அதிகரிக்க போகிறார்கள். இந்த அதிகரிக்கும் மண்டிகள் அனைத்துமே பிரைவேட் கையில் போக இருக்கிறது. இதில் ஆன்லைன் மண்டிகள் மட்டுமே 229 மண்டிகள் இன்றைக்கு இருக்கிறது. இதையும் அதிகரிக்க இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த மண்டியில் வேலை பார்த்து வரும் கூலியாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், கொண்டு போய் கொடுத்து வாங்கும் அந்த புரோக்கர்களாக இருக்கட்டும், ட்ரேடர்ஸ்களாக இருக்கட்டும், இந்த அனைத்து நபர்களுடைய எண்ணிக்கை 1,71,00,000. இந்த அனைத்து நபர்களுமே விவசாயிகள். ஆனால் இவர்களை கண்ட்ரோல் செய்து வரும் அந்த அரசு அதிகாரிகள், ட்ரேடர்ஸ்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், இந்த அனைத்து நபர்களையுமே நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை 2 லட்சத்தையும் தாண்டவில்லை. ஒரு வழியில் நம் நாட்டு விவசாயிகள் கையில் இந்த மண்டிகள் போய்விட்டால், நம் நாட்டு விவசாயிகளே இந்த அனைத்து விஷயத்தையுமே கண்ட்ரோல் செய்ய முன்வந்து விட்டால், அதாவது எம்எஸ்பி விலை என்னவாக இருக்க வேண்டும், விவசாயத்திற்கு என்ன நன்மை என்ன கெடுதல், விவசாயத்தில் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது, இந்த சட்டத்தில் என்னெல்லாம் கொண்டு வர வேண்டும் எதெல்லாம் நீக்க வேண்டும் என்கிற இந்த அனைத்து சட்டத்திட்டங்கள் விவசாயிகள் கையில், அவர்களுடைய துறைக்கான விஷயங்கள் அவர்கள் கையிலே போய்விட்டால் இந்தியாவில் ஒரு பேரலல் எக்கனாமி வருமா வராதா? ஒட்டுமொத்த ரீட்டெயில் செக்டரிலிருந்து 80% ரீட்டெயில் செக்டர் அதே விவசாயத்தில் தான் இருக்கிறது. அப்போது எதற்காக விவசாயிகளே தன்னுடைய துறையை ரிஃபார்ம் செய்வதற்காக அவர்களிடம் நீங்கள் கேட்கவில்லை? எந்த விதமான ஆலோசனையும் கேட்காத காரணம் என்ன? கேட்க மாட்டோம். ஏன்னா இந்த விவசாய துறை விவசாயத்திலிருந்து வெளியே வந்து கார்ப்பரேட் கையில் போய்விட வேண்டும். கடந்த 9 மாதங்களாக நம் நாட்டு விவசாயிகள் போராடி வருகிறார்கள். இதை மட்டும்தான் நாம் பேசி வருகிறோம். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் லெவலை நீங்கள் புரிய வேண்டும். எந்த அளவில் பணம் இருக்கிறது, எந்த அளவில் இந்த விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் இருக்கிறது, எனக்கு லாபம் இருக்கிறது, ஒட்டுமொத்த இந்தியாவில் வசித்து வரும் அனைத்து நபர்களுக்குமே இந்த விவசாயிகள் தான் இன்றைக்கி சாப்பாட்டை போட்டு வருகிறார்கள். ஆனால்
நாம் யாருமே இவர்களை பார்த்து கவலைப்படுவதில்லை, இவர்களுடன் போய் நிற்பதில்லை. இந்த பிஸ்னஸோடைய லெவலை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பிஸ்னஸை தன் கைக்குள் போட்டுவிட்டால் நம் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயம் அழிந்துவிடும், நம் நாட்டு விவசாயிகள் அழிந்து விடுவார்கள். நாளைக்கு அனைத்துமே வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் செய்வார்கள் இந்த நபர்கள். இந்த ஒரு சில கார்ப்பரேட் நபர்கள் மண்டி தயாரித்து விட்டார்கள், எங்கெல்லாம் ஸ்டாக் செய்ய வேண்டுமோ அந்த இடங்களை, கோடவுன்ஸ்களை தயாரித்து விட்டார்கள். அனைத்துமே இவர்கள் கையில் போய்விட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயம், இந்த ஸ்ட்ரக்சர், இந்த பிஸ்னஸ் அனைத்துமே நம் கையை விட்டு போய்விடும், விழித்து கொண்டு விடுங்கள். 9 மாதங்களாக நம் நாட்டு விவசாயிகள் போராடுவது அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்து தான். கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.